முத்திரை தாள் கட்டணத்தை குறைக்க கோரி நாடு தழுவிய அளவில் கட்டுமான மற்றும் மனை தொழிலாளர்கள் கூட்டமைப்பினர் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பத்திரப்பதிவு மற்றும் முத்திரை தாள் கட்டணத்தை குறைக்க வேண்டும், கம்பி மற்றும் சிமெண்ட் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் கட்டுமான மற்றும் மனை தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். கட்டுமானத்துறை பெரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்த அவர்கள் உடனடியாக அத்துறையை சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இன்றைக்கு இந்த சிமெண்ட் விலை, கம்பி விலையை ஆலை அதிபர்கள் கூட்டுக்கொள்ளை அடிக்கிற ஒரு நிகழ்வு நடக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக தலையிட்டு இதுல வந்து இந்த விலைவாசியை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய பட்ஜெட்ல இந்த விலைவாசியை குறைப்பதற்கோ கட்டுமான தொழிலை வேகப்படுத்துவதற்கோ எந்த நடவடிக்கையும் அறிவிப்பும் இல்லை. மாறாக டீசல் விலையை உயர்த்தியிருக்கிறாங்க. டீசல் விலை உயர்ந்தா இயற்கையா கட்டுமான பொருட்களுடைய விலை மீண்டும் ஏறக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் விலையேற்றல் மூலமாக ஒரு சதுர அடி கட்டுமான பணி 500 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இந்த உயர்வு யார் தலையிலே வெடிக்கிறது? வாங்குவோர் தரையிலே, நுகர்வோர் தரையிலே. நுகர்வோர்களுக்கு இவ்வளவு அநியாயம் பண்ணிவிட்டு வீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டை சுபிட்சை பாதைக்கு கொண்டு செல்கிறோம் என்று